சொத்து எவ்வளவு வேணா சேர்த்துலாம். மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எங்க போறோம் அப்படின்னு பார்த்தா நீங்க தமிழ் டைட்டில் பார்த்திருப்பீங்க. எஸ், நாங்க ஆலப்பி போட் ஹவுஸ் போயிட்டு இருக்காங்க சரிங்களா. இப்ப அப்படியே எங்க கம்ப்ளீட் தமிழ்ல எங்க அப்படியே உட்காந்துக்கிறாங்க ரைட். இப்ப ஒரு ஒருத்தர் பஸ்ல கார்ல ட்ரெயின்ல தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க வந்து ட்ரெயின்ல தான் போக போறோம், இதுல போறோம் ட்ரெயின்ல போறோம் சரிங்களா. ஸோ அதனால வந்து அப்படியே ஜஸ்ட்ல கிளம்புற போறாங்களே. ஸோ அப்படியே நிறைய படுத்து வந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கலாம். ஸோ மக்களே ஃபைனலாக ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிற மக்களே. ஸோ ஒரு அதான் ட்ரெயின் எதிர வந்துட்டு இருக்கேன், அப்படியே ஏற போறோம் சரிங்களா. இது ஃபுல்லாக இருட்டா இருக்கும், உங்களுக்கு நாலு காலில் யாரும் காமிக்கிறவங்க மக்களே. தி நெக்ஸ்ட் டே மக்களே, நாங்கள் ஃபைனலாக வந்து ஆலப்பி ரீச் ஆகிட்டோம் சரிங்களா. ஸோ எல்லா பீரியட் ஃபேமிலியோட உட்காந்துருக்காங்க, எல்லாருமே உட்காந்துருக்காங்க ரைட். இன்னொன்று கார் கூட இருக்கு. ஆமாம், முன்னாடி போயிட்டு இருக்காங்க சரிங்களா பாதி பேர். ஸோ அதில் இப்போ நேரம் போட் ஹவுஸ் போயிருக்கோம் நம்ம சரிங்களா. ஸோ அங்கே போயிட்டு நம்ம ரிமைனிங் ஃபைனல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டார்டிங்லாம் காமிக்கிறேன். ஸோ யார் எட்டி பார்க்குறாங்க பாருங்க. இதோ சீக்கு, ஹாய் ஹாய் சொல்ல. ஹாய் ஸோ மக்களே, நம்ம வந்து போட் ஹவுஸ்க்கு ஃபைனலாக வந்தாச்சு சரிங்களா. ஒரு சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான போட் ஹவுஸ் புக் பண்ணிக்க மக்களே சரிங்களா. ஸோ ஒரு சூப்பரான போட் புக் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிசிசி டூர்ஸ் அண்ட் ஹவுஸ் போட் புக் பண்ணிக்கோம் சரிங்களா. அவர் டேரக்டர் நம்ம உள்ள உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட போய் நம்ம டீட்டெயில் பேசலாம். ஸோ மக்களே, நான் கப்பல் உட்காந்துருக்கிறேன். ஸோ வந்து நான் சொன்னேன் முன்னாடி புக் பண்ணி இந்த யார்ன்றது அவரோட டேரக்டர் நம்ம உட்காந்துருக்காரு. ஸோ அவர்கிட்ட எல்லாமே கேட்கலாம், வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார், என்ன ஐடியா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி சார், எப்படி சார் இது? நான் வந்து 2011 கொச்சின் ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல நான் பார்த்தா டூரிசம் இண்டஸ்ட்ரி கேரளாவில் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அதில் வந்து மெயின் பார்ட் பார்த்தோம்னா மிடில் கேரளா. மோர் தென் 200 ஹவுஸ் போட்ஸ் நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு கஸ்டமர்ஸும் வந்து திரும்பி போகும்போது நம்ம டீம் மெம்பர்ஸ் அவங்கள கோஆர்டினேட் பண்ணி செக் இன் பண்ணி அவங்க செக் அவுட் ஆகுறது வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு மெயின்டைன் பண்ணி அந்த ஃபீட்பேக் ஃபார்மை வாங்கி எனக்கு அப்டேட் பண்ணி விடுவாங்க டெய்லி. நம்ம டீம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே லிக்கர் யூஸ் பண்ண விடாது, நாங்கள் கொடுத்துக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்போ அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணும்போது எனக்கு குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியும். எனக்கு என்னன்னா நிறைய பேர் போட் ஹவுஸ்னாவே ஏமாத்திறந்தார், லிட்டலாக நானே ஏமாத்திட்டேன் சரிங்களா. எனக்கு எப்படி ஒரு போட் ஹவுஸ் கிளியராக புக் பண்ணுறது ஏமாறாமன்றது எனக்கு கொஞ்சம் கண்டிப்பாக எங்க மூலமா சப்ஸ்கிரைபருக்கு சொன்னால் அது எனக்கும் தெரிஞ்சுக்கணும் சார். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ப்ரீமியம் லக்ஸரி போட் அப்படின்னு இருக்கு. இந்த கேட்டகரி ஆஃப் ஹவுஸ் போட் நீங்கள் புக் பண்ணணும் விரும்புறீங்கன்னா அந்த கேட்டகரி நீங்கள் கேட்டு அதை பற்றி அதிகமாக அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக அவங்க ரிட்டர்ன்லேயே வாங்கணும் நீங்கள். ஓகே, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எத்தனை பேர் அதிகமாக வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். ஓகே ஓகே. இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன், யாராவது ரொம்ப பட்ஜெட்டாக வந்தால் வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னா நம்ம ஹவுஸ் போட் புக் பண்ணி தான் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இங்கே வீகா டூ அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க, அது வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 600 ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்க வந்து 11:30 5:30 வரைக்கும் சுற்றி காமிப்பாங்க. அது வந்து ஒரு பேசஞ்சர் போட் மாதிரி நம்ம எப்படி நம்ம சிட்டிங் சேர் காரில் நம்ம உட்காந்து போகிறோமோ அது மாதிரி உட்காந்து நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வர மாதிரி இருக்கும். பட்ஜெட் பீப்புளுக்கு அவங்க அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ ரெண்டு கப்பல் வராங்க, 10,000 ருபீஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், நம்ம ஈவன் ஃபுட்டும் அதில் அதிலே கொடுத்துருவாங்க. ஃபுட்டு கொடுக்கும்போது அது 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அப்போ அப்படி பார்த்தாச்சுன்னா 11:30 to 5:30 வரைக்கும் நல்லபடி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணி போகலாம். ஸோ மக்களே, நானே வந்து போட்டை பார்த்தேன், இந்த குவாலிட்டின்றது எப்படி சொல்ல சொன்னீங்களா, ஒரு இப்போ இந்த கார்டியோ க்ரூஸ்லாம் போகிறீங்களா, க்ரூஸ் கப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. 12 மணிக்கு நம்ம செக்இன் பண்ணுவோம், 12 மணிக்கு நம்ம செக்இன் பண்ணும்போது வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருவோம். உடனே மதியம் 1:00 to 1:30 லஞ்ச் கொடுப்போம். நைட் ஈவினிங் 5:00 to 5:30 டீ ஸ்நாக்ஸ் கொடுப்போம். நைட்டு 8:00 to 8:30 டின்னர் கொடுப்போம். மார்னிங் ஒரு 7 to 8 பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து 1 ஹவர் நம்ம சுற்றி காமிப்போம். இப்போ 12:00 மூவ் பண்ணுடைய போட்டு கொஞ்சம் லஞ்ச் பிரேக்கை மெயின்டைன் பண்ணி 5:30 வரைக்கும் 30-35 கிலோமீட்டர்ஸ் அதை சுற்றி வரும். மக்களே ஆக்சுவலாக பார்த்து ஒரு பெய்டு ப்ரொமோஷன் மக்களே சரிங்களா. நான் வந்து நான் ஆக்சுவலாக நம்ம போட் ஹவுஸ் புக் பண்ணி இவர் தான் சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். இவர் வந்து நான் அப்படின்னு சொன்னேன் சார், இந்த மாதிரி யூடியூபர்ஸ் அப்படின்னு சரி வாங்க பேசலாம் அப்படின்னு அவரே நல்ல வாழ்ந்தே வந்து எவ்வளோ எக்ஸ்டென்ஸாக ஆக்சுவலாக இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் கால் அடிபட்டு காலில் தான் அடிபட்டுருக்கு, அவர் நடக்கவே முடியாது. ரொம்ப தூரத்தில் நடந்து வந்த எங்களுக்காக போட்டில் உட்காந்து வாங்க உங்களுக்கு சொல்கிற எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவர் வந்து இன்னும் மேனேஜர்ஸ்லாம் உள்ள இருக்காங்க, பட் இன்னும் ஸ்டில் இவரே வந்து எல்லாமே நீட்டில் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சரி வாங்க சார். நானே கேட்டேன் சார், ஒரு 10 நிமிஷம் எங்களை உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் எப்படி ஹாப்பி ஆகணும், கண்டிப்பாக அதுமாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் கண்டிப்பாக ஹாப்பி ஆகணும். நீங்கள் யார் பார்த்து வந்தாலுமே கண்டிப்பாக இந்த நெசிசி டூர்ஸ் அண்ட் ஹவுஸ் போட்ஸ் கண்டிப்பாக பாருங்க. நான் வந்து ஒரு பாட்டமாக வார்த்தை சொல்கிறேன், ஒரு சூப்பர்பான சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. சர்வி அப்படி சொல்கிறத ஒரு எப்படி சொல்கிறோம், ஜென்யூனிட்டி கூட சர்வீஸ் தான் சொல்லி. ஏன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து நான் ஆப்பிலேருந்து நான் ட்ரெயினில் தான் தமிழ் நம்ம ஊரில் தான் ட்ரெயினில் தான் வந்தேன். அங்கே எங்களுக்கு எங்கே இறங்கி எங்கே வரதுனே தெரியல. இவருக்கு நான் உடனே ஒரு கால் தான் பண்ணேன் நான் சரிங்களா. இவர் ஒர்க் ஹவுஸ் போட்ஸ் தான் பார்க்குறவங்களே டூர்ஸ் பார் ஹவுஸ் போட் வரும் இவருக்கு எங்களுக்கு பண்ணணும்னு அவசியமே கிடையாது.
எங்களுக்கு முன்னாடி ஹாஃப் அன் அவர் முன்னாடி அவங்க வந்து ஸ்டேஷன்ல ரெண்டு கார் வெயிட் பண்ணி நாங்க வந்த உடனே எங்களை பிக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா வந்து எங்களுக்கு எந்த டென்ஷனுமே இல்ல. சோ அந்த மாதிரி சர்வீஸ் தான் மக்களை பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து பேசணும்னு அவசியமே கிடையாது. மேனேஜர் நிக்கிறாரு, ஏன்னா இந்த மாதிரி 200 போட்டு இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு மேனேஜர் போது அவர் உட்காந்து பேசிட்டு போகணும் போல. பட் இருந்தாலும் வந்து கஸ்டமர் வந்திருக்காங்க பேசணும் அப்படின்னு நான் கூப்பிட்டதுக்காக வந்து ஜென்யூனிட்டியா வந்து எல்லாமே நீட்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதான் அவங்ககிட்ட ஒரு சூப்பரான பிளஸ் மக்களை விட்டு. சார் எனக்கு தெரியும் நம்ம ஆப்ரேட் பண்றது ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி. கண்டிப்பா ஒரு கஸ்டமருக்கு நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுத்து நல்லபடியா நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னா அதான் நம்ம சக்சஸ். கண்டிப்பா ரொம்ப நீங்க பண்றது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சார், நான் வந்து லாஸ்ட் டைம் வந்ததுக்கு இந்த டைம் வந்திருக்கு இப்படி இதான் ஹவுஸ் போட்டா இப்பதான் எனக்கு ரியலா தெரியுது. அவங்க மெயின்டைன் பண்றதுல இருந்து நம்ம கிட்ட ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்கறதுல இருந்து எல்லாமே நீட்டா தெரியுது மக்கள் இதுல. சார் நீங்க சொல்ல சொல்ல எங்களுக்கு எப்போதான் அந்த போர்டு ஸ்டார்ட் பண்ணணும் இருக்கு சார் எங்களுக்கு. சரிங்களா, சரி சார் நம்ம உள்ள போய் அப்படியே நாங்க எல்லாமே கம்ப்ளீட்டா பாக்குறேன் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீங்க வந்து இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. சரிங்களா, உங்க ஹாப்பினஸ் தான் எனக்கு வேணும். கண்டிப்பா. ஓகே சார், தேங்க்ஸ். சோ மக்களே நம்ம ஆபீஷியலா போர்டு ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா, சோ அதனால வந்து இப்ப அங்க கட்டிருந்த கயிறு நம்ம ஆங்கர் போட்டு தவிர ஜஸ்ட் ஒரு கயிறு வச்சு கட்டிருக்காங்களா அது கட் பண்ணி எடுத்து கட்டிருக்காங்க. ரைட், சோ மக்களே நம்ம உள்ள வந்த ஆபீஷியலா. சரிங்களா, எல்லா பாருங்க போட்டோ போஸ்ட் உட்காந்துக்கிறாங்க. சரிங்களா, சோ நம்ம வெல்கம் ட்ரிங்க் வந்துருச்சு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் ட்ரிங்க் டேஸ்ட் பண்ணிட்டு மிச்சலாம் பார்க்கலாம் மக்களே. சோ இப்ப பாத்தீங்க வந்து ரூம்ஸ் பார்க்கலாம் மக்களே. டேய் இர நான் வரேன். சோ பாத்தீங்க எல்லா ரூம் மொத்தம் 4 பெட்ரூம் நமக்கு வாங்கி தந்தோம் நம்ம. சரிங்களா, 4 பெட்ரூம் பாத்தீங்க வந்து 2 பெட்ரூம் கலசம், நம்ம பெட்ரூம் ஃப்ரெஷா தான் இருக்குது. சரிங்களா, சோ இந்த பெட்ரூம் கலசம் நான் காமிக்க போறது இல்ல, நம்ம பெட்ரூம் போல வாங்க. சோ நான் மூடுறேன். சோ எங்க ரூம் வாங்க வாங்க வாங்க. சோ இதா மக்களே எங்க ரூம் எப்படி இருக்கு, வேற லெவல் ரூம் மக்களே. இங்க பாருங்க பெட், வாவ், அழகா ரெண்டு மூணு பேர் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணி பண் பண்ணி தூங்கலாம் மக்களே. சரி, அது மட்டும் இல்ல ஹைலைட் மக்களே. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்பர் டெக் இருக்கு. சரிங்களா, அப்பர் டெக் வந்து வயசானால ஏற முடியாது. சரிங்களா, பட் அவங்களுக்கு சி வியூ வேணும். சோ அந்த வியூக்காக அவங்களோட ஸ்பெஷல் டிசைன் என்ன பண்ணிக்காங்கன்னா இங்க பாருங்க, எஸ் ஒரு ரிவர் வியூ மக்களே. இங்க பாத்தீங்களா இது இது ஹைலைட் என்ன, இந்த சோஃபால இப்படி உட்காந்துட்டு நீங்க இப்படி செம்ம ஜாலியா இந்த ரிவர் வியூ என்ஜாய் பண்ணிட்டு போலாம் மக்களே. சோ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 4 ரூம் மக்களே. சரிங்களா, இதே மாதிரி எல்லாமே ரூம் அதாவது மெயினா பாத்ரூம் நமக்கு வாங்க காமிக்கிறேன். இங்க பாத்ரூம் வந்து நீங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல பார்த்து பாத்ரூம் மாதிரி இருக்கு. வாங்க இங்க பாத்தீங்களா, ஒரு அழகான மிரர், அழகான இது என்ன பேரு, வாஷ் பேசன். ஹைலைட் என்னன்னா ஒரு சூப்பர் வாஷ்ரூம், நீட் அண்ட் கிளீன் வாஷ்ரூம் மக்களே. சரிங்களா, அதே மாதிரி இங்க பாருங்க ஷவர் வித் ரூம் ஃப்ரெஷ்னர், ரெண்டு ரூம் ஃப்ரெஷ்னர் வச்சிருக்காங்க இங்க. சோ மெயின் அது நம்மளுக்கு இங்க சாப்பாடு நம்மளுக்கு வேற லெவல் இங்க ஃபுட் இருக்கு கிட்ட. சரிங்களா, சோ ஃபர்ஸ்ட் நம்ம நேரா போயிட்டு கிச்சன் எக்ஸ்ப்ளோர் பண்ண வாங்க. சோ மக்களே இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன் வந்துட்டோம் நம்ம. சரிங்களா, நாங்க உள்ள கூட்டிட்டு போறோம் வாங்க உங்களை. சோ முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ப்ரோ இருக்காரு உள்ள இங்க. சரி, அதே மாதிரி நம்ம செஃப் ஒருத்தர் இருக்காரு. சூப்பரான கிச்சன், ஒரு காம்பாக்ட் நீட்டான கிச்சன் இது. சரிங்களா, உங்களுக்கே தெரியல நீட்டா இருக்குது. ரைட், சோ பின்னாடி பாத்தீங்கன்னா ஜென்ரேட்டர் ரூம் இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா தேவையில்ல ஜென்ரேட்டர் ரூம். சோ இதான் நம்ம கிச்சன். சரிங்களா, இவங்களோட நம்ம கம்ப்ளீட்டா மறுபடியும் 24 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண போறோம். சோ சூப்பரா இருக்கும் போது ஒரு ஒரு ஃபுட்டு கொடுக்கும் போது எப்படின்றது உங்களுக்கு டீட்டெயில் உங்களுக்கு சொல்றாங்க. சரிங்களா, வாங்க நம்ம அடுத்த மேனா இம்பார்ட் வந்து அப்பர் டெக் நம்ம போய் பார்க்கலாம். நம்ம அப்பர் டெக் போலாம். வாவ், வெயிட் 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 பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. வேற லைட்டிங்ஸ் பாருங்க ஃபர்ஸ்ட். மகளே சொல்லல, ஒரு 5 ஸ்டார் பிரீமியம் ஹோட்டல் இருக்கிற மாதிரி இருக்கு. வாங்க, இதுதான் அப்பர் டெக். ஃபர்ஸ்ட் நம்ம எங்க பார்க்க போறோம்னா நம்மளோட டைனிங் ஏரியா. ஏ பாருங்க மக்களே, நீங்க நீட்டா ஒரு 15 மெம்பர்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பர்பா இருக்கும் மக்கள். இது டைனிங் ஏரியா. சரியா, இந்த லைட்டிங்ஸ் கம்ப்ளீட் ஏசியோட இது. சரிங்களா, சூப்பரான ஒரு டைனிங் ஸ்பேஸ் இது. ஸோ உங்களுக்கு நீங்க எப்படி சொல்றது இப்போ தெரியும், உங்களுக்கு எவ்வளவு ஒரு பிரீமியம் தெரியுங்களா இங்க வேற லெவல் இருக்கு போது மக்களே. இதோட ஹைலைட் என்ன பாத்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் ஏரியா ஸ்பேஸ் தான். ஈவினிங் நம்ம ஃபன் பண்ற டைம் இருக்கு இல்லைங்களா, இதோ அந்த ஏரியா. ஏ பாருங்க மக்களே, எவ்வளவு ஜாலியா உட்கலாம். ஓஹோ, டைட்டானிக் டைட்டானிக் கப்பல்ல போற மாதிரி ஒரு ஃபீலிங் வரலையா. ஸோ இதான் மக்களே இந்த ஓப்பன் ஸ்பேஸ் ஏரியா. பாருங்க எவ்வளவு அழகா இயற்கையை ரசிச்சுட்டு வாவ், போட்டு மூவ் ஆகுது. ஃபன்னு வேற லெவல் ஃபன் பண்ண மக்களே. கண்டிப்பா சூப்பரான குவாலிட்டி, நீட்னஸ் எல்லாமே மெயின்டைன் பண்றாங்க. அதோட ஹைலைட் என்னன்னா இங்க உட்காந்துட்டு ஒரு டீ காஃபி வச்சுட்டு சாயந்தரம் வியூ இருந்துச்சு உங்களுக்கு, வேற லெவல் பண்ணிருக்கும் மக்கள் உங்களுக்கு இந்த வியூலாம். பாருங்க எவ்வளோ ஹவுஸ் போட்ஸ் போயிட்டு பாருங்க, முன்னாடி சூப்பராக இருக்குல்ல, எங்களை பார்க்கறது செம்மையா இருக்குல்ல. எஸ் 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 இதுவும் ஹைலைட் என்ன மக்களே, இவங்க கிட்ட பாருங்க இந்த மியூசிக் சிஸ்டம் இருக்கு. இதை ஆன் பண்ணலாம், மியூசிக் சிஸ்டம் போட்டு நம்ம சாயந்தரமா ஃபன் பண்றோம். உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்கிறேன், நீங்க பாருங்க. அதை ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட மக்களே. ஸோ சிக்கனு, ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸ்னு ஏகப்பட்டதாக செஞ்சு வச்சுருந்தாங்க மக்களே. ஒயிட் ரைஸ், தால் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதான் நம்மளுக்கு வச்சிருந்த டிஷ்ஷஸ். அவங்க அரேஞ்ச் பண்ண நீட் பாருங்கள், அப்போலேருந்து ஊறுகாய் எல்லாமே இருந்துச்சு மக்களே. ஸோ வேறெல்லாம் லஞ்சாக இருந்துச்சு நம்மக்கிட்ட இவங்களுக்கு. சரிங்களா, ஸோ அதெல்லாம் மக்கள் இப்போ வாங்க நேராக நம்ம சாப்பிட போகலாம். வாங்க வாங்க.
ஸோ ஈவினிங் ஒரு ஸ்டாப் பண்ணிருந்தாங்க மக்களே, உங்களுக்கு ஏதாவது ஃபிஷ் கிஷ் வேணும்னா வாங்கி கொடுங்க அப்படின்னு. ஸோ வெரைட்டி ஆஃப் ஃபிஷிங் ப்ரான்ஸ்லேருந்து ஏகப்பட்ட ஃபிஷஸ்லாம் நிறைய நாங்கள் பார்த்தோம் நாங்கள் சரிங்களா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு டேம் மீன்லேருந்து நிறைய மீன் எல்லாமே, ஸோ எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ எடுக்க நாங்கள் இது வேணாலும் சமைச்சு கொடுப்போம் அப்படின்னாங்க. சரி நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா வந்து ஃபஸ்ட்டு கிராப் வாங்கணும், அப்புறம் கிராப் பார்த்தா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிராப விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், பேசாமல் வந்து ப்ரான்ஸ் வாங்கிட்டோம். ஸோ ப்ரான்ஸ் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் நேராக போயிட்டோம் மக்களே, அதை வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் குக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு குக் கொடுத்துட்டு நாங்கள் பாட்டுக்கு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோம் மக்களே. ஸோ வேறு லெவல் இருந்துச்சு ஃபன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உயிரோட நன்றி விடுக்குது அம்மா சாமி. மக்களே இவர் தான் நம்மளோட கேப்டன், இதுல நம்மளோட கேப்டன் இவர் தான் வெற்றி வளர்க்கிறாரு. கடல் மாதிரி இருக்குது, ஆக்சுவலா இது வந்து ஏசியா லார்ஜஸ்ட் லேக்கா, இங்க பாருங்க வேம்பநாடு லேக்கா. இப்போ நம்ம கேப்டன் சார் சொன்னாங்க பாருங்க, மொத்தம் ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஹவுஸ் போட்ஸ் கேஸ் உங்களுக்கு குடி குடியா தெரியுங்களா, டாட் டாக்கு எல்லாமே ஹவுஸ் போட்ஸ். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு மக்களே. ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாமே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணாங்க, ஸோ கொஞ்சம் டீ கொஞ்சம் காஃபி கொஞ்சம் அப்புறம் வெங்காயம் போட்டெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஹைலைட் என்னன்னா இப்போ எங்கள் மம்மிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறதா மக்களே. ஸோ கேக் வந்து சொல்லியிருந்தோம் நம்ம அவங்க ஹவுஸ் போட் வந்துட்டு, ஸோ அவரே கேக் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே சும்மா நாங்கள் ஈவினிங் நிறுத்தினாங்க, இப்போ நான் அப்படியே வாக் மாதிரி போயிருந்தோம். ஸோ நேச்சர்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக் ரெடி பண்ணுறாங்க. வாங்க மக்கள் இடத்துல நம்ம கேக் கட்டிங்களா பார்க்கலாம், அவங்க வேற லெவல் இருக்கு போகுது. ஸோ என்னென்னு பார்க்குறேன் சொல்லுவாங்க சோ மம்மி இந்த ஹாப்பி பர்த்டே எப்படி சர்ப்ரைஸ் எல்லாம் சமைச்சாலேச்சா சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. சப்ரல் சம் மார்க்கர் பணமும் சொத்து எவ்வளவு வேணா சேர்த்தலாம், இந்த சொந்த கரிசி அட முடியாது. பாசக்கலே சக்கியா. சோ மக்களே இது வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சர்ப்ரைஸ் பண்ணனங்க. எப்படி கஷ்டப்பட்டு சர்ப்ரைஸ் பண்ணனும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சர்ப்ரைஸ் பண்ணனும். சரிங்களா, சோ இந்த வீடியோ எப்படி பா இந்த வீடியோ எப்படி இருக்குன்றது நீங்க மறக்காம சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல இப்போ நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா கேக் வெட்டி சாப்பிட்டுட்டு நேரா நம்ம டின்னர் போறோம் ப்ளீஸ்லா. இப்போ நீங்க எங்களோட ஒரிஜினல் இதெல்லாம் சும்மா மேக்கர் கான்செப்ட், ஒரிஜினல் அப்படிதான் என்னது காஸ்டியூம் காப்பி சரிங்களா. அதுல காஸ்டியூம் பார்த்து பயப்பட கூடாது யாருமே, ரைட். சரி வாங்க அதுல போய் பாப்போம். ஸோ டின்னருக்கு வந்து நிறைய வெரைட்டி கொடுத்தாங்க, ரைஸ் சிக்கன் ப்ரான்ஸ் சப்பாத்தி கிரேவி எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலாக டின்னர் கொடுத்துட்டு மக்களே சரிங்களா. ஸோ டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க, நீங்கள் அப்படியே எல்லாரும் கிடக்கிறோம், அண்ணன் கிடக்குறேன் தம்பி கிடக்குறேன் அப்படியே எல்லாரும் கிடக்குறோம். ஹை சொல்லுங்க எல்லாரும், ஹை சொல்லுங்க அம்மா. ஃபஸ்ட் நம்ம ஸ்பேஸ் சாப்பிடுவாங்க. ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கைஸ். இப்போ எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க, கிளைமேட் பார்த்தீங்களா போட்டு எல்லாம் லைட்லாம் இருந்துச்சு, எங்கள் பக்கத்தில் இந்த போட்டு இது எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நாங்களும் வளர்ந்து தூங்க போகிறோம், வாங்க தூங்கிட்டு நாளைக்கு காலையில் பார்ப்போம். தி நெக்ஸ்ட் டே சோ மகளே நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு சரிங்களா. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அமைதியா புட்டு அப்புறம் சென்னா அப்புறம் நம்ம வாங்கி இந்த ப்ரான்ஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் டிஷ் எங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா
பிரெட் ஆம்லேட் அது வேணாம், எல்லாம் ஸ்பெஷல் டிஷ், ஸ்பெஷல் டிஷ். ஆமா ஐஜி யார் கிடைக்காது ஆனா பரவாயில்ல, கொடுத்த சமையா இருக்கு. ஸோ இதெல்லாம் நாங்கள் சாப்பிட போறோம். ரைட், நம்ம அவ்வளோ மக்களை போட்டோஸ் முடிச்சாச்சு, பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப போறோம். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாரும் கிளம்ப மக்களை அவ்வளோ. இப்போ ஸ்ட்ரைட்டாக கொச்சின் போயிட்டு அங்கே நேரம் நம்ம ஊருக்கு போகிறோம் ரைங்களா. ஸோ நம்ம கிளம்புறது எப்படி, வீட்டில் எல்லாருக்கும் லக்கேஜ் நிறைய இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லுங்க, எல்லாருக்கும் பாய் பாய். ஹவுஸ் போட்ஸ் கண்டிப்பாக இது பண்ணுங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா. ஸோ மறக்காமல் கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இது பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் நீங்கள் எதுக்குமே ஒரி பண்ண வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுப்போம், ஜென்வனாக பண்ணுவோம் கண்டிப்பாக. அது கண்டிப்பாக அது இருக்கும் நமக்கு பெஸ்ட்டாக ஜென்வன் 100% இருக்கும் சரிங்களா. ஸோ மறக்காமல் எல்லாருமே 100% மட்டும் விசிட் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக சாரோட இது விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் பண்ணி தருவாங்க. அதேமாதிரி சூப்பரான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹைஃபையான ஒரு லக்ஸுரி போட்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் மக்களே சரிங்களா. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இதை, ரைட். ஓகே சார்,